ஹை டியூட்ஸ், இன்னைக்கு நம்ம பாய்ஸ் ஓர் ஃபிளாட் சீரீஸ்க்கான எபிசோட் 22 தான் பார்க்க போறோம். இந்த எபிசோட் புரியணும்னா இதுக்கு முன்ன இருக்க எல்லா எபிசோடுமே பார்த்திருந்தா மட்டும்தான் முடியும். ஸோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. அதுக்கு முன்னே இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறந்துடாம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கான ஓப்பனிங் சீன்ல நம்ம ஜேசன் ஜான்சி கிட்ட இவ்வளவு ஓப்பனா ரொம்பவே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுக்கு அப்புறமுமே நம்ம ஜான்சி எதுவுமே சொல்லாம இருக்கும்போது அங்க வர ஒருத்தன் ஜான்சிய ஹாசினி மேடம் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னதும் நம்ம ஜான்சி அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். இதனால நம்ம ஜேசனுக்குமே சரி ஃப்ரெண்ட்ஸுக்குமே சரி அடுத்து என்ன பண்றதுனே தெரியல. அதுவே இங்க பொண்ணு மாப்பிள்ள வர கொஞ்சம் லேட் ஆனதுனால பேரண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப டென்ஷனா இருக்கும்போது தான் நம்ம ஜான்சிய ஹாசினி கூப்பிட்டுதா சொல்லி கூட்டிட்டு போனானுங்க இல்லையா, அவனுங்க நம்ம ஜான்சியை கடத்திடுறானுங்க. ஆக்சுவலா அவனுங்க நம்ம ஜேசன் அம்மா ஆளுங்க செட் பண்ணாலு. ஸோ நம்ம ஜேசனோட அம்மா கடத்தப்பட்ட ஜான்சியோட போட்டோ அனுப்பி ஜேசன் கிட்ட ஏன் இன்னும் கல்யாண மாப்பிள கல்யாணத்துக்கு வரலன்னு சொல்லி மெசேஜ் அனுப்பவும் தன்னோட அம்மா ஜான்சியை ஏதாவது பண்ணிடுவாங்களோங்கிற பயத்தில் நம்ம ஜேசனுமே அந்த மேரேஜ் நடக்கிற கேத்தரல்குள்ளே என்றாராம். தென் கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹாசினியும் அந்த மேரேஜ் நடக்க போகிற ஸ்டேஜ்லையுமே ஏறிடுறாங்க. ஸோ அந்த மேரேஜ் நடத்தி வைக்க போகிற ஃபாதர் எல்லா சமுதாயத்துக்கும் தேவையான அந்த சொற்கள்லாம் சொல்லுவாங்க இல்லையா, நீ கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா, நீங்கள் ஓகேவா அப்படி இப்படின்லாம் கேட்டு அதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் இப்போ இங்கே நடக்க போகிற கல்யாணத்தை யாராவது அப்ஜெக்ட் பண்ணுறீங்களா, ஏதாவது குவெஸ்டின் இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது டக்குன்னு நம்ம ஹாசினியே எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு சொல்லிடுறா. இதை கேட்குறாங்க இருக்கிற எல்லாருக்குமே பயங்கர ஷாக் ஆகிடுது. ஈவன் நம்ம ஜேசன் அப்படியே உறைஞ்சு போயிடுறான். பட் அந்த ஃபாதர் உங்களுக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்னு கேட்டுதானே இந்த கல்யாணத்தையே அரேஞ்ச் பண்ணாங்க. இப்போ என்ன நீங்கள் இங்கே வந்து கல்யாணத்துக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது எனக்கு மட்டும் இல்லை, இந்த கல்யாணத்தில் நிறைய பேருக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்கிறதுனால நம்ம ஆளுங்க 3 பேர் பிளஸ் நம்ம ஜெனி இவங்க 4 பேருமே ஒன்றா சேர்ந்து எங்களுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹாசினி ஸ்டார்டிங்கில் ஜேசன் கூட பழகும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது, அதனால தான் கல்யாணத்துக்குமே நான் ஒத்துக்கிட்டேன். பட் போக போக எங்கள் ரெண்டு பேருக்கும் செட் ஆகாதுங்கிற விஷயத்த நான் அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன். அதையும் தாண்டி நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நாங்கள் ரெண்டு பேரும் சண்டை போடுறது மட்டும் இல்லாமல் எங்கள் பிஸ்னஸ்லையும் பயங்கரமான லாஸ் ஆகும், அதனால தான் இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்கிறேன்னு சொல்லி நம்ம வினி தாண்டி வருவாயா த்ரிஷா மாதிரி கடைசியில் எனக்கு கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிடுறா. ஆக்சுவலாக இந்த வெட்டிங் மட்டும் கிடையாது, சர்ச்சில் நடக்கிற எந்த வெட்டிங்காக இருந்தாலுமே சரி எனக்கு வினை தாண்டி வருவாயா ஞாபகம் தான் வரும். ஈவன் என் ஃப்ரெண்டு வெட்டிங் அப்போ கூட அப்படிதான் எங்கள் கல்யாணத்தை பாதிலே நிறுத்திடுவாளோன்னு சொல்லி பயந்துட்டே இருந்தேன். பட் அப்படிலாம் எதுவும் நடக்கலை. இப்போ ரெண்டு பேருமே கல்யாணம் ஆகி குழந்தைலாம் பெற்று ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம திரும்ப சீரீஸ்க்குள்ளே வருவோம். நம்ம ஜேசனுக்கு ஹாசினி இப்படிலாம் பண்ணதை பார்த்து சந்தோஷப்படுறதா இல்லை வருத்தப்படுறதானே தெரியல. அப்போ நம்ம ஹாசினிக்கு கால் பண்ணி அவங்க பாடிகார்ட் அவங்க ஜான்சியை காப்பாற்றிட்ட விஷயத்த சொல்லிடுறாங்க. கட் பண்ணால் நம்ம ஜான்சி நல்லா இருக்காங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிற ஜேசன் அவளை பார்க்கறதுக்காக ஒரு பெரிய கப்பலுக்கு போகிறான். அந்த கப்பல் வந்து நம்ம ஹாசினிக்கு சொந்தமானது. இதுக்கப்புறம் நம்ம ஜான்சிக்கும் ஜேசனுக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறதுனால தான் நம்ம ஹாசினி அந்த கப்பலில் இவங்க ரெண்டு பேரையுமே ஹனிமூனுக்காக இவங்க ரெண்டு பேரையுமே ஒரு இடத்துக்கு அனுப்பி வைக்கிறதுக்காக பிளான் பண்ணியிருப்பா. சரி, நிஜமாவே நல்ல கேரக்டர்ப்பா ஹாசினி. தன்னோட ஃப்ரெண்டுக்கு இவ்வளோ சந்தோஷமான எண்டிங் கிடைச்சதுனால நம்ம ஜெனியால் அந்த ஆனந்த கண்ணீரை கண்ட்ரோல் பண்ணவே முடியல, தேம்பி தேம்பி அலறா. ஜெனி, நீ இப்படி அழுதுட்டு இருக்கத வேற யாராவது பார்த்தா நான் தான் உன ஏதோ பண்ணிட்டேன் நினச்சி என்ன தப்பா நினைக்க போறாங்க, தயவு செஞ்சு அழுகுறத நிறுத்துன்னு சொல்லிட்டு நம்ம யுவான் ஜெனியை ஒரு பீச்சுக்கு கூட்டிட்டு போறான். அங்க நம்ம ஜெனி திரும்ப அந்த டீச்சர் பஞ்சாயத்தை ஸ்டார்ட் பண்றா. 3 வருஷத்துக்கு முன்னால வேலண்டைன்ஸ் டேக்கு முதல் நாள் நம்ம டீச்சர் யுவான் கிட்ட ஒரு கார்டு, அதாவது கிரீட்டிங் கார்டு மாதிரி தான் கொடுத்து, நாளைக்கு இந்த கார்டில் நான் மென்ஷன் பண்ணியிருக்க இடத்துக்கு கரெக்டான டைமுக்கு வந்துட்டு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லவும் நம்ம யுவானுமே கண்டிப்பா நான் வரேன் சொல்லி அந்த கார்டை வாங்கி வச்சுக்கிறான். பட் அப்போன்னு பார்த்து நம்ம யுவானோட உடம்பு சரியாம இருக்க அம்மா கால் பண்ணி திடீர்னு என்னன்னு தெரியல உங்க அண்ணன் காணாம போயிட்டான், எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு, எப்படியாவது அவனை கண்டுபிடிச்சு திரும்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வான்னு சொல்லவும் நம்ம யுவன் செம்மையா காண்டாகி நம்ம அண்ணன் ஏன் இப்படி கண்டினியூஸா ஃபேமிலிக்கு ஏதாவது கோளாறு கொடுத்துட்டே இருக்கான்னு சொல்லி ரொம்பவே டென்ஷன் ஆகி பக்கத்துல இருக்கிற தண்ணியை தட்டி விடவும் அந்த தண்ணி நியூஸ் பேப்பர்ல கொட்டிடுது. அதுக்கு மேலதான் டீஷர்ட் கொடுத்த அந்த கிரீட்டிங் கார்டுமே இருக்கும். இது கவனிக்காம நம்ம யுவான் அந்த நியூஸ் பேப்பரை குப்பத்தொடியில போடுறதுனால நியூஸ் பேப்பர் கூட சேர்ந்து அந்த கிரீட்டிங் கார்டுமே குப்பத்தொடிக்கு போயிடும். அதனால தான் டீச்சர் சொன்ன அந்த இடத்துக்கு கரெக்டான டைமுக்கு தன்னால போக முடியலங்கிற விஷயத்த நம்ம யுவான் ஜெனி கிட்ட சொல்றான். அதுவே இங்க ஹார்ஸ் ரைடிங் போயிட்டு இருக்க நம்ம ஜோ கல்யாணத்துக்கு முதல் நாள் ஜேசன் தன்னை அடிக்க சொன்னான் இல்லையா, அப்போ நம்ம ஜேசனை ஜோ அடிச்சிருப்பான். பட் கீழே விழுந்த நம்ம ஜேசன் இதெல்லாம் பார்க்க வேணா முட்டாள்தனமா இருக்கலாம், பட் எனக்கு வேற வழியே தெரியல அதனால தான் அடிக்க சொன்னேன். பட் இதெல்லாம் என்னமோ எனக்கு சரிப்பட்டு வராதுன்னு தான் தோணுது. ஒருவேளை நான் ஹாசினியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா பிளீஸ் எனக்காக ஜான்சியை நீ தான் ரொம்பவே பத்திரமா பாத்துக்கணும், பிகாஸ் ஜான்சி விஷயத்துக்காக இந்த உலகத்துல நான் நம்புற ஒரே ஆளு நீ மட்டும்தான். பிளீஸ் எனக்கு அப்புறம் ஜான்சிக்கான முழு பொறுப்பையுமே நீ தான் எடுத்துக்கணும்னு சொல்லி கிட்டத்தட்ட ஜேசன் ஜான்சியோட சேஃப்டிக்காக ஜான்சியை ஜோ கிட்ட விட்டு கொடுக்குற அளவுக்கு போயிருப்பான். ஆனால் தான் நம்ம ஆளுங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு ட்விஸ்ட் வந்துருச்சு இல்லையா. இதனால் நம்ம ஜோ கை கேட்டினது வாய் கேட்டாமல் போயிடுச்சேன்னு சொல்லி ரொம்பவே கவலைப்பட்டு இருக்கும்போது தான் அவன் அங்கே மீட் பண்ணுறதுக்காக ஹாசினி வரா. நான் ஜேசனை ரொம்பவே லவ் பண்ணேன், அதனால தான் அவன் சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக ஜேசனை ஜான்சிக்காக விட்டு கொடுத்தேன். நாம் லவ் பண்ணுறவங்க சந்தோஷப்படுறதை பார்க்கும்போது நமக்கு கிடைக்கிற சந்தோஷம் மாதிரி இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடைக்காது தெரியுமா. எனக்கு தெரியும் நீயுமே என்ன மாதிரி தான், நான் எப்படி ஜேசனுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேனோ அதே மாதிரி தான் நீயுமே ஜான்சிக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்.
ஒரு சில விஷயங்களை நம்மள மாதிரியே இருக்கிறவங்க கிட்ட சொன்னா மட்டும்தான் நமக்கு ரிலாக்ஸா இருக்கும். அதனால தான் உன தேடி வந்தேன். என்னால ஜேசனை கண்டிப்பா மறக்க முடியாது. பட் அவன் நல்லா இருக்கான்னு தெரிஞ்சாலே போதும், அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம்தான். நான் நாளைக்கு காலையில அமெரிக்கா கிளம்புறேன். ப்ளீஸ் எப்பயுமே என் கூட டெஸ்ட்ல இருன்னு சொல்லிட்டு நம்ம ஜான்சிக்காக ஜேசன் பிரசன்ட் பண்ண அந்த செயின் இப்ப ஹாசினி கிட்ட தான் இருக்கும். ஸோ அந்த செயினை ஜோ கிட்ட கொடுத்து ஃபர்ஸ்ட் நான் இந்த செயின்ல ஜே ஜேன்னு பார்க்கும்போது ஜோ ஜான்சின் தான் நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் ஜேசன் ஜான்சிங்கிற விஷயமே எனக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே சோகமா இருந்து போயிடுறான். அடுத்த சீன்ல நம்ம ஹாசினி ஜேசன் அண்ட் ஜான்சிக்காக அரேஞ்ச் பண்ண அந்த ரெசார்ட்டுக்குமே வந்து சேர்றாங்க. அப்போ நம்ம ஜான்சி நான் ஹாசினி கூட ஃப்ரெண்டாக இருக்க ஆசைப்பட்றேன்னு ஹாசினியோட பாடிகார்ட் கிட்டேயே சொல்லி அனுப்பி வைக்கிறான். அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஆளுங்க ரெண்டு பேரும் ஹனிமூனுக்கு போயிருக்காங்களா என்னவான்னு எனக்கு தெரியல. பட் அங்கே செட்டப்லாம் பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது. முக்கியமாக பெட்லாம் வந்து வேற லெவலில் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கவும் நம்ம ஆளுங்க ரெண்டு பேருமே செம்மையாக வைக்கப்பட ஆரம்பிக்கிறாங்க. தென் நம்ம ஜான்சியும் ஜேசனும் ரொம்பவே ஸ்பெஷலான கேண்டில் லைட் டின்னர்லாம் அட்டன் பண்ணிட்டு அப்படியே ஜாலியாக ரொமான்டிக்காக டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்ம ஜான்சி மனசுக்குள்ள, ஏன் ஜேசன் என்னை நீ செலக்ட் பண்ண, என்கிட்ட அழகில்ல அறிவில்லை, நான் அவ்வளோ பணக்கார பொண்ணுமே கிடையாது, அப்புறம் எதுக்காக நீ என்னை லவ் பண்ணன்னு சொல்லி கேட்கறதுனால, என்கிட்ட அழகு பணம் திறமை எல்லாமே இருக்கு, என்கிட்ட இல்லாத ஒரே விஷயம் சந்தோஷம்தான், அந்த சந்தோஷத்தை ஃபுல் அண்ட் ஃபுல் நான் உங்ககிட்ட ஃபீல் பண்ணேன். ஸோ எனக்கு ஒரு விஷயம் கிடைச்சிருச்சுன்னா கண்டிப்பாக அந்த விஷயத்தை என்னை விட்டு நான் போக விட மாட்டேன். அதனால தான் எவ்வளோ பிரச்சனை வந்தாலுமே பரவாயில்ல, கண்டிப்பாக உன்னை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் ஜான்சின்னு சொல்லி ரெண்டு பேரும் ரொம்ப ரொமான்டிக்காக டான்ஸ் பண்ணுறாங்க. அப்படியே சந்தோஷத்தில் இவங்க ரெண்டு பேரும் அடுத்த நாள் காலையில் இந்த பெடிக்யூர் மெனிக்யூர் அதை என்னமோ பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஆளுங்க எல்லாருமே வரவும் செம்ம ஜாலியாக அவங்க கூட அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம ஜான்சியும் ஜோவும் தனியாக பேசும்போது தான் ஜோ ஜான்சி கிட்ட அந்த செயினை கொடுத்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஹாசினி இந்த ஊரை விட்டு கிளம்பிடுவான்னு சொல்லவும் நம்ம ஜான்சி பதறி போய் ஜேசனை கூட்டிட்டு ஏர்போர்ட்டுக்குமே போறா. ஈவன் நம்ம ஹாசினியுமே தன்னை பார்க்கறதுக்காக ஜான்சி வந்துட மாட்டாளான்னு சொல்லி எங்கிட்டே இருக்கும்போது தான் கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம ஜான்சியுமே வந்து எனக்கு ஒரு குட் பை கூட சொல்லாமல் போக உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு, நீங்கள் நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்டுன்னு சொன்னீங்களே அப்புறம் ஏன் ஒரு குட் பை கூட சொல்லாமல் என்னை விட்டுட்டு போறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, எப்படியும் நீங்கள் ரெண்டு பேரும் என்னை பார்க்கறதுக்காக இங்கே வருவீங்கன்னு தெரியும், அதனால தான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, இது வரைக்கும் நடந்த எல்லாத்தையுமே மறந்துடுங்க, இதுக்கப்புறம் ரெண்டு பேருமே சந்தோஷமா இருங்க. ஒருவேளை நீங்கள் ரெண்டு பேரும் பிரேக்கப் பண்ணிக்கிட்டீங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நான் செத்து போயிடுவேன். ஸோ ரெண்டு பேருமே ஒழுங்கா இருங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஜான்சியை ஹக் பண்ணிட்டு ரெண்டு பேருக்குமே பை சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு மாதிரி பிரியா விடேன்னு சொல்லுவாங்க இல்லையா, மனசு கஷ்டமா அந்த மாதிரி அழுதுட்டே போயிடுறேன். தென் ஃப்ளைட்டில் ஏறின நம்ம ஹாசினி ஜேசனை மீட் பண்ணது, ஜேசன் கூட சண்டை போட்டது, அவன் கிட்ட குட்டி குட்டி சேட்டை பண்ணது, அவனை எப்படியாவது லவ் பண்ண வைக்கணுங்கிறதுக்கான அட்டம் எடுத்தது, இதெல்லாம் பற்றி யோசிச்சு பார்த்து ஜேசனை நான் கல்யாணம் பண்ணிக்கலனாலும் கடைசி வரைக்குமே ஜேசனை லவ் பண்ணிகிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்லேருந்து கிளம்பிடுறா. கட் பண்ணால் நம்ம ஹாசினி அண்ட் ஜேசனோட கல்யாணம் கேன்சல் ஆனதுனால ரெண்டு கம்பெனிக்கு நடுவில் இருந்த பிஸ்னஸ் டீல்ஸ் எல்லாமே கேன்சல் ஆகிடுது. இதனால நம்ம ஜேசனோட கம்பெனி பயங்கரமாக அடி வாங்கி செம்ம லாஸில் போயிட்டு இருக்குங்கிற மாதிரி டிவிலெலாம் போடுவோம். நம்ம ஜேசன் டென்ஷன் ஆகி டிவி ஆஃப் பண்ணிட்டு வெளியில் போகிறதுக்காக ட்ரை பண்ணுறான். பட் நம்ம ஜேசனோட அம்மா ஜேசனை வீட்டுக்குள்ளேயே ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிடறாங்க. தென் நம்ம ஜான்சி இதுக்கப்புறம் கண்டிப்பாக ஜேசன் வீட்டில் இருக்க முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வேற வீடு ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி தேடிட்டு இருக்கும்போது ஜெனி எங்கள் வீட்லேயே வந்து தங்கிக்குவேன் ஆஃபர் பண்ணுறா. பட் நம்ம ஜான்சி, ஒருவேளை நீங்கள் எனக்கு அடைக்கலம் கொடுக்குறீங்கிற விஷயம் ஜேசன் அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதனால உங்கள் ஃபேமிலிக்கு தான் பிரச்சனை, ஸோ நான் வெளியிலேயே தங்கிக்கிறேன். பட் எப்படி நான் ஜேசன் வீட்டுக்கு போய் என் பொருள்லாம் திரும்ப எடுத்துகிட்டு வர போகிறேன்னு தெரியலன்னு சொல்லி புலம்பிட்டே இருக்கும்போது அங்கே வர நம்ம ஜேசனோட அம்மா, அதுக்கெலாம் அவசியமே இல்லை, நானே உன் எல்லா பொருளையுமே எடுத்துகிட்டு வந்துட்டேன்னு சொல்லி நம்ம ஜான்சியோட பேக் அங்கே தூக்கி போட்டு, நான் நினச்சதை விட நீ பெரிய கேடியாக இருக்க, உன்னாலே எங்கள் கம்பெனிக்கு எவ்வளோ பிரச்சனை தெரியுமா, என் ஹஸ்பண்ட் இறந்து போனப்போ கூட என் கம்பெனியை நான் நம்பர் ஒன் பொசிஷனில் வச்சுருந்தேன், பட் இப்போது என் கம்பெனியோட ஸ்டாக் ப்ரைஸ் எல்லாமே ரொம்ப லோவில் போயிட்டுருக்கு, இதுக்கு எல்லாமே நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லி வாழ் வாழ்னு கத்திட்டு இருக்கும்போது அங்கே வர நம்ம ஜோவோட தாத்தா, நீ ஜேசனோட அம்மாவா இருந்த வரைக்கும் நல்லா தான் இருந்த, என்னைக்கு ஷின்வா குரூப்போட சேர்மேன் ஆனியோ அன்னையிலேருந்து இப்படி தலகணம் பிடிச்சி ஆடிட்டுருக்குன்னு சொல்லி பயங்கரமாக நம்ம ஜேசன் அம்மாவை காட்டு காட்டுன்னு காட்டவும், நீங்கள் ஜான்சி என்ன பண்ணாங்கிற விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா இப்படிலாம் என்ன பேச மாட்டீங்கன்னு சொல்லும்போது என்னோட கண்ணு முன்னாலேயே என் பேரன் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணை தப்பாக பேசுகிறியான்னு சொல்லி கேட்கவும் நம்ம ஜேசன் அம்மாவுக்கு மட்டும் இல்லை ஜான்சிக்கும் சரி ஜெனிக்கும் சரி ஒன்றுமே புரியல. பிகாஸ் தாத்தாக்கு ஜான்சியும் ஜேசனும் லவ் பண்ணுற விஷயம் தெரியாது, ஜோவும் ஜான்சியும் லவ் பண்ணுறாங்கன்னு நினச்சிட்டு இருப்பாரு. ஸோ ஜான்சியை நான் என்னோட பேரனுக்காக எப்பயோ செலக்ட் பண்ணி வச்சுட்டேன், அவளை மாதிரி ஒரு பொண்ணை இந்த உலகத்தில் பார்க்கவே முடியாது, அவ்வளோ தங்கமான பொண்ணுவை, நீ அவளை எந்த காரணத்துக்காக திட்டுறங்கிறதுலாம் எனக்கு தேவையில்லை, இதுக்கப்புறம் என் மருமகளை நீ எதுவுமே பேசக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஜான்சி அவங்க வீட்டுக்கு அதாவது ஜோவோட வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடுறாரு. என்னதான் ஒரு சைட் நம்ம ஜோக்கு இதனால ரொம்பவே சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு சைட் இதுக்கப்புறம் நம்ம எந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் ஃபேஸ் பண்ண போறோம்னு தெரியலன்னு சொல்லி பயப்பட ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஜான்சியை மீட் பண்ற ஜேசனோட பிஏ ஜான்சிய ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் அங்க கொஞ்சம் உடம்பு சரியாம பேஷண்ட் மாதிரி ஒருத்தர் இருக்காரு, இவர் என்னோட அண்ணன் மாதிரி, நாங்க ரெண்டு பேரும் ஒரே ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான், ரொம்ப நாளாவே உடம்பு சரியாம இப்படி படுத்த படுக்கையே ஆகிட்டாரு, எனக்கு தெரிஞ்சவரை இந்த உலகத்துல ஒன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணை நான் பார்த்ததே இல்லை, அதனால தான் இவரை பார்த்துக்கிறதுக்காக உங்ககிட்ட நான் ரொம்பவே ரெக்வஸ்ட் கேட்கறேன், ப்ளீஸ் இவரை நீ பாத்துக்கோ, டெய்லி ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் இவருக்கு தேவைப்படுற எல்லாத்தையுமே பண்ணி விட்டுட்டு இவர் கூட சந்தோஷமா பேசி இவருக்கு ஏதாவது நல்ல நல்ல கதைகள்லாம் சொல்லு,
நீ எவ்வளோ சேலரி கேட்டாலும் அதை விட நான் நிறையவே தரேன், ப்ளீஸ் இவரை நீ கைவிட்றாத, கண்டிப்பாக இவரை ஒன்னால் மட்டும்தான் க்யூர் பண்ண முடியுங்கிற மாதிரி பயங்கரமாக ரெக்வஸ்ட்லாம் கேட்கவும் நம்ம ஜான்சியுமே இது ரொம்ப ஈஸியான வேலை தான், சேலரிக்காக இவரை நான் பார்த்துக்கிறேன்னு மட்டும் நினச்சிக்காதீங்க, எனக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்பவே பிடிக்கும், ஸோ கண்டிப்பாக இவரை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அந்த உடம்பு சரியாமல் இருக்கிறவரையுமே பார்த்துக்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணுறா. அதுவே இங்கே நம்ம ஜேசனுக்கு ஜான்சி இப்போ ஜோ வீட்டில் தான் ரொம்பவே சேஃபாக இருக்காங்கிற விஷயம் தெரிய வரவும் அவனோட பிஏ கிட்டேருந்தே மொபைல் வாங்கி, ரொம்ப தேங்க்ஸ் மச்சான் ஜான்சியை, நீங்கள் தான் இதுக்கப்புறம் ரொம்பவே சேஃபாக பார்த்துக்கணும், இந்த உதவியை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன்னு சொல்லி நம்ம ஜோக்கு ஜேசன் மெசேஜ் பண்ணுறான். தென் நம்ம ஜான்சி அந்த உடம்பு சரியில்லாமல் இருக்கிறவங்கள பார்த்துக்கிறதுக்காக வரா, நம்ம ஜேசன் பிஏ கேட்டுக்கிட்ட மாதிரி அவங்கள ரொம்பவே அன்பாக அவங்களுக்கு கதைலாம் சொல்லி பார்த்துக்கிறத பார்க்கவும் நம்ம பிஏக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அடுத்து நம்ம ஜான்சி வீட்டில் தனக்கு தானே ஹேர் கட் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து நம்ம ஜோ நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி அவளுக்கு அழகாக ஹேர் கட்லாம் பண்ணி விடுறான். அதுக்கு மாறா நம்ம ஜான்சி ஜோ கார்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது ஜோக்கு ஹெல்ப் பண்றா, அப்படியே இவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே சந்தோஷமா அந்த இடத்துல விளையாடுறாங்க. தென் விளையாடிலாம் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஜோ, ஜான்சி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றதுக்காக ரொம்ப நாளாவே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், இப்போதான் எனக்கு கரெக்டான சான்ஸ் கிடைச்சிருக்கு, ஐ லவ் யூ ஜான்சின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி பாக்குறான். அப்போதான் நம்ம ஜான்சி இவ்வளவு நேரமா தூங்கிட்டு இருக்காங்கிற விஷயமே ஜோக்கு தெரிய வருது, அடச்சேன்னு சொல்லி செம அப்செட் ஆகிடுறான். அதுவே இங்க நம்ம ஜெனி பார்த்தோம்னா டீச்சர் என்ன விஷயத்துக்காக யுவான அந்த டைம்க்கு கரெக்டா அந்த பிளேஸுக்கு வர சொன்னாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவே அந்த பில்டிங்கில் ரொம்பவே கஷ்டப்பட்டு பெர்மிஷன் வாங்கி செக் பண்ண ஆரம்பிக்கிறான். அடுத்த சீனில் நம்ம ஜேசனை மீட் பண்ணுறதுக்காக போன நம்ம உபின் எப்படியாவது ஜேசனையும் ஜான்சியையும் திரும்ப பேசணுங்கிறதுக்காகவே பிளான்லாம் பண்ணி வெளியில் கூட்டிகிட்டு வந்துடுறான். பட் நம்ம ஜேசனோட பாடி கார்ட்ஸ்லாம் தடுக்கிறதுனால நான் என் ஃப்ரெண்டு கூட தான் வெளியில் போகிறேன், வேணும்னா நீங்கள் எல்லாருமே என்னை ஃபாலோ பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லவும் நம்ம ஜேசன் பாடி கார்ட்ஸுமே ஜேசனை ஃபாலோ பண்ணி வர ஆரம்பிக்கிறாங்க. பட் நம்ம உபின் தான் நிறையவே அடையாளங்கள்லாம் வச்சுருப்பான் இல்லையா, அதனால் அவங்களுக்கு கால் பண்ணி நாங்கள் போயிட்டுருக்க காரை பின்னால் ஃபாலோ பண்ணி வந்துட்டுருக்க மற்ற கார் எல்லாத்தையுமே நீங்கள் தான் டைவர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆர்டர் போட்டுட்டு நம்ம ஜேசன் அவன் பாடி கார்ட்ஸ் எல்லாருக்கிட்டேருந்தும் காப்பாற்றி கூட்டிட்டு வந்துடுறான். அதுவே நம்ம ஜான்சி கிட்ட ஹாஸ்பிட்டலுக்கு வந்த ஒரு அம்மா, எனக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு வேலை இருக்குது, அதனால நான் கொஞ்சம் வெளியூருக்கு போக வேண்டியதாக இருக்குது, என் பையனை இன்னைக்கு மட்டும் நீ பார்த்துக்கோ, நைட்டு வந்து நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லவும் நம்ம ஜான்சியுமே ஓகே நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறான். அப்படி இருக்கும்போது தான் நம்ம ஜேசன் கால் பண்ணி உடனே நான் மீட் பண்ணணும் எங்கேயாவது வெளியில் வான்னு சொல்லவும் நம்ம ஜான்சி ஜேசனை ஒரு ஜூக்கு வர சொல்கிறா. அந்த ஜூக்கு நம்ம ஜான்சி அந்த குட்டி பையனோட போகவும் நம்ம ஜேசனுக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடுது, இவ்வளோ நாள் கழிச்சு நம்ம ரெண்டு பேருமே அவுட்டிங் வந்திருக்கோம், நீ என்ன ஜூக்கு வான்னு சொன்னதுமே எனக்கு கொஞ்சம் டவுட் வந்துச்சு, ஆனால் ஒரு குழந்தை கூட நீ வருவான்னு நினச்சி கூட பார்க்கல, என்ன இந்த குழந்தைய நீ தத்தெடுத்துட்டியான்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் இல்லை, உங்கள் அம்மா என்னை பார்த்துக்க சொன்னாங்க அதனால தான் இவனை கூட்டிகிட்டு வந்தேன், இப்போ என்ன நீ என் கூட அவுட்டிங் வரியா, இல்லை இந்த பையனை கூட்டிகிட்டு நான் போய் ஜூ ஃபுல்லாக சுற்றி காட்டுவான்னு சொல்லி கேட்கவும் சரி வந்துட்டேன் வா மூணு பேரும் சேர்ந்து சுற்றி பார்க்கலான்னு சொல்லி ஏதோ அம்மா அப்பா குழந்தை மாதிரி உங்கள் மூணு பேருமே ரொம்ப சந்தோஷமாக அந்த ஜூவை சுற்றி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. முக்கியமாக நம்ம ஜேசன் ஏதோ சின்ன குழந்தை மாதிரி அந்த பையனை நம்ம ஜான்சிக்கிட்டேருந்து பிரித்து வைக்க ட்ரை பண்ணுறான். ரெண்டு பேரும் நிற்கிறப்ப போய் நடுவில் நடுவில் வாண்டராகவே நின்றுக்கிறான். இந்த இடம் பார்க்குறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். அப்படியே நம்ம பாய்ஸ் ஓர் ஃப்ளவர் சீரீஸ்க்கான எபிசோட் 22 முடியுது. இந்த எபிசோட் உங்கள் எல்லாருமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறந்துடாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாரையும் நான் அடுத்த எபிசோடில் வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் தென் இட்ஸ் பை ஃப்ரம் அஃபி.